ಜಾತೆ ತೂಮಯವಳೆ ತಾಯೇ ಅಮ್ಮ ಉಮಯವಳೆ ತಾಯೇ ஒரு மனதாய் உனை துதித்தோம் உதவ வருவாயே அம்மா உதவ வருவாயே கபாலி மகா சூலிகையே அம்மா மாட்சி மீனாட்சி அம்மா திருசூலியே ஈஸ்வரியே அம்மாகேஸ்வரியே பைரவியே பரமேஸ்வரியே அந்தரியே அம்மா சுந்தரியே சங்கரியே அம்மா சங்கரியே கோயில்பட்டி திருவிழாவில் ஏற்பட்ட ஜாதி கலவரத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 46 பேர். ஒவ்வொரு வருடமும் அந்த ஊர் திருவிழாவில் ஜாதி கலவரத்தால் பல உயிர்கள் பலியாவது வழக்கமாகிவிட்டதாலும் அதற்கு கோவிலும் கோவிலுக்காக நடத்தப்படும் திருவிழாவும் ஒரு முக்கிய காரணம் என்று நிரூபிக்கப்பட்டதாலும் இனியும் அந்த கோவிலில் திருவிழா நடக்கின்ற பட்சத்தில் பல மனித உயிர் இழப்புகள் ஏற்படுவது நிச்சயம் என்று கருதப்படுவதாலும் மக்களின் நலனையும் மனித உயிர்களின் மேன்மையையும் இந்த கோர்ட் கருத்தில் கொண்டு கோவில்பட்டி கிராமத்தின் கோவிலை காலவரையின்றி மூடுவதற்கு இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. எத்தனை நாள் சோதிக்க போற
வருஷம் முடிக்கிறது நம்ம ஊர் அம்மன் கோயில் இன்னைக்கு திறக்க போறாங்க எல்லாரும் வந்துருங்க அப்பா 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 ஆத்தா கண்ணை திறந்துட்டாப்பா நான் கேட்டேமா ஆத்தா கண்ணை திறந்துட்டா தம்பி தம்பி நேரா வந்துருச்சுடா கோயில் திறக்க போறாங்கடா ஒரு நாள்ல திருநாளா வானம் இப்படி ரத்த சிவப்பு பார்க்கும் போது நினைச்சேன் ரத்த பழிவாங்க நேரா வந்துருச்சேன் கோயிலுக்கு ஒரு இடங்கை கரையவனு வெறும் கையும் காலையும் வீசிட்டு வரமாட்டான்டா எல்லாரும் பாதுகாப்பா தானே வந்திருக்கீங்க ஜாதி காரங்களும் கேட்டுங்க உங்க ஜாதி சண்டையால 5 வருஷமா மூடி கிடந்த இந்த கோயிலை தரக்கிறதுக்கு அரசாங்கம் இப்ப உத்தரவு போட்டுருக்கு இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் கோயிலை தரக்க வரும்போது கூட அருவா கம்போட ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னுட்டு இருந்தா எப்படி ஒண்ணு நிச்சயம் இந்த திருவிழால ஏதாவது வெட்டு குத்து கலவரம் நடந்துச்சு கோயிலை நிரந்தரமா மூடிடுவாங்க அப்புறம் தரக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லாம் உங்க கையில தான் இருக்கு ஒத்துமையா இருங்க
உனக்கு புரியாதாயா? ஐயா பிஸியா இருக்காருன்னு சொல்றல, போய்ட்டு அப்புறம் வா. போ. எங்க இருக்கான் ஆளு? மேல இருக்காருங்க. பழனியப்பா, பிள்ளையாரப்பா, முருகா, ஈஸ்வரா, பெருமாளே, ஐயப்பா, தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தான லட்சுமி, வீரலட்சுமி, பார்வதி, மீனாட்சி, காமாட்சி, கற்பகாம்பாளே, எல்லா சாமிகளுக்கும் வணக்கம். எல்லா சாமியார்களுக்கும் வணக்கம். உங்களுக்கு யாருக்கு அதிக சக்தி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான். கூடிய சீக்கிரம் என்ன மந்திரி ஆக்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். வா குட்டிமா வா, உனக்கு 100 ஆயுசு. நானே உனக்கு வண்டி அனுப்பலான் இருந்தேன். நீ சொல்றதெல்லாம் கேக்கிறதுக்கு நான் ஒண்ணு பழைய கல்யாணி இல்ல, நியாயம் கேட்க வந்திருக்கேன். ஆமா, பொண்ணு பார்க்க போறியாமே? அட பைத்தியமே, எந்த நான் இதை உங்ககிட்ட சொல்லுச்சு? கோயில திறந்துட்டாங்க இல்ல, அத பாத்துட்டு வரலான்னு இருந்தேன். உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது. சும்மா நடிக்காதயா, இத பாரு, உன்னோட வாரிசு என் வயித்துல வளருது. அடடே, அப்படியா? தொடாதயா, இனிமேல நீ என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச உன்னோட வண்டவாளத்தை போஸ் அடிச்சு ஒட்டுவேன், கோட்டைக்கு போவேன், சீஎம் பாப்ப, கொடி பிடிப்பேன், உன்ன விருத இருப்ப. அதெல்லாம் முடியாம போனா என் தலையில நானே மண்ணெண்ணி ஊத்திக்கிட்டு நீ குளிச்சுக்குவேன், என் சாவுக்கு நீதான் காரணம், ஊருக்கே காட்டிடுவேன். என்ன சாதாரணமா நினைக்காதயா, எனக்கு துரோகம் பண்ண நினைச்ச உன்ன சும்மா விட மாட்டேன். மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவனஹேது நாம். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாதுமா, ஐயருக்கு தான் தெரியும். என்ன மன்னிச்சிருங்க, உங்க நல்ல மனச புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ பேசிட்டேன். குட்டிமா, நம்ம கல்யாணத்தை சும்மா வளர்ப்பு மகன் கல்யாணம் மாதிரி ஜே ஜே நடத்தலான் இருந்தேன். நீ படுத்தின பாடு இந்த 4 செவத்துக்குள்ள உனக்கு தாலி கட்ட வேண்டியதா போச்சு. சரி, கல்யாணம் எங்க நடந்தா என்ன, கல்யாணி தான் எனக்கு முக்கியம். இன்னைக்கு வேணா நம்ம எம்எல்ஏ இருக்கலாங்க. 4 வருஷத்துக்கு மேல கள்ளச்சாரம் காட்சிட்டு இருந்த ரவுடி தானே, அவனுக்கு எப்படி பொண்ணு கொடுக்க முடியும்? யாரு தாங்க தப்பு செய்யல? நல்ல காரியம் நடக்கிறப்ப நதிமூலம் ரிஷிமூலம் பார்த்தா எப்படி பூசறியா? பொண்ணோட எதிர்காலம் நல்லா இருக்கு. நல்ல 1000 தான் சொல்லுங்க, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, அவ்வளவுதான். உங்க உறவு விட்டுட கூடாதுன்னு அவர் மனசுல இருக்கு. அந்தஸ்து பார்க்காத அவரோட நல்ல மனசை நீங்க புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க, என் பொண்ணுக்கும் அவனை பிடிக்கல. வற்புறுத்தாதீங்க மாமாவை, யாரும் வற்புறுத்தாதீங்க. இது எங்க குடும்ப விஷயம், நாங்களே பேசிக்கிறோம் மாமா. இன்னும் என்ன நீங்க புரிஞ்சுக்கல மாமா, அதனாலதான் என்ன உங்களுக்கு பிடிக்கல மாமா. இப்ப நான் எவ்வளவோ திருந்திட்டேன் மாமா. ஏழைங்களுக்கு இலவச வேட்டி சேலை கொடுக்கறேன், விதவைங்களுக்கு தையல் மெஷின் கொடுக்கறேன், ஊனமுற்றவங்களுக்கு 3 சக்கர வண்டி கொடுக்கறேன். இப்படி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறேன், ஆனா ஆண்டவன் தான் நான் ஆசைப்பட்டதை கொடுக்கவே மாட்டேங்கிறான் மாமா. பரவாயில்ல மாமா, பார்வதியை நிச்சயம் பண்ணதுக்கு தான் இந்த பரிச புடவையோட வந்தேன். அவளுக்கே விருப்பம் இல்லாதப்ப புடவைய அம்மனுக்கு சாத்திருங்க மாமா. ஆனா ஒண்ணு, பார்வதி தான் எனக்கு பொண்டாட்டி, அவளா மனசு மாதிரி என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வாரேன் மாமா. முத்து தேன் கல்லாட்டு வச்சிருக்கேன்.
இந்த திருவிழாவில் எங்க அண்ணன் தலையை வெட்டினவன் தலையை வெட்டிடுறேன்னு சுடுகாட்டு சாம்பல் எடுத்து நெஞ்சில பூசி சபதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படா குளிப்பாட்ட போற, எப்படா குளிப்பாட்ட போறேன்னு அண்ணாடு என் அண்ணன் கனவுல வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அண்ணே, இந்த திருவிழாவில் அவன் ரத்தத்தார ஒண்ணு குளிப்பாட்டிடுறேன்னு வெட்டுவானாடா? என்ன வெட்டுவானாடா? அண்ணனை வெட்டுற கத்தி தம்பியை வெட்டாதா? நான் கடத்தருக்கு போறப்ப அருவாலோட தான் போறேன், கக்குத்து போறப்ப அருவாலோட தான் போறேன். ஏன் என் பொண்டாடு கூட படுக்கிறப்ப கூட அருவாலோட தான் படுக்கிறேன். அப்படியே நான் வெட்டிட்டான் என் புள்ள அவனை வெட்டுவான். ஏ வெட்டுவல்ல, வெட்டுவான், அவனை வெட்டுவான், அவன் பொண்டாட்டிய வெட்டுவான், அவன் பரம்பரையை வெட்டுவான். வெட்டுவான், வெட்டுல. இந்த காலி சாயந்தரம் 5 மணிக்கு க்ளோஸ் பண்றத நினைச்சா ரொம்ப கோவம் கோவமா வருது. ராத்திரி வச்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மறுநாள் காலையில வரைக்கும் நமக்கு பிரிய வேண்டியது இல்லல்ல. நாம எங்க பிரியறோம்? நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உன்னையே தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீயும் என்னைய தான் நினைச்சிட்டு இருக்க. இல்ல, நாம என்னாச்சு தாவணி இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் போடணும். நீ சொல்லிட்ட, எங்க வீட்ல ஒத்துக்கணுமே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஜீன்ஸ் டீ-ஷர்ட் தான் போடணும். என்ன, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுத்தா நான் மாட்டேன் சொல்லுவேன். ஏமா, அது வாம் போய் தானே அவன் வச்சிட்டு இருக்கான். இல்ல, முள்ள பாவடையில மாட்டிச்சு. ஏடா மோள அடிக்கான விரும்பாண்டி, அவன் பயம் தான் நீ. ஆமா ஏமா, அவ அத உன்கிட்ட சொல்லலையா? சொல்லிருக்க மாட்டான், பேன் சட்டை எல்லாம் போட்டான்ல, எப்படி சொல்லுவான்? அப்படியே அந்த புள்ள சொல்லிருந்தா கூட, அம்மா நான் தாந்த ஜாதிக்கார பய, தொட்டா தீட்டுன்னு நீ சொல்லிக்கவா இல்லையா? அறிவு கெட்ட பயல, சரி தொட்டு தொலைச்சிட்ட போட்டியா? டேய் ஆடா வா, அப்படி வா, அந்த எண்ணெய் கேன எடு, அந்த பை மேல கொண்டு ஊத்து போ, ஊத்து. நீ வாமா. மாமா மட்டும் இல்லடி, உன்னை கட்டிக்க போறவன். எனக்கு மானம் தான் பெருசு. சொல்லடி சொல்லி. அன்லக்கி கேர்ள், ஊரறிய தாலி கட்டணும்னு ஆசைப்பட்ட, இப்படி ஊருக்கு தெரியாம இருக்க வேண்டியதா போச்சு. ஊத்துறா என்ன? அக்னி பகவானே வணங்கிக்கோ. தமிழரசு அண்ணே, அண்ணே தப்பு அந்த எம்எல்ஏ பண்ணிட்டு பழிய உங்க மேல போட்டிருக்காண. பொது சேவை செய்யறன்னு சொல்லி அரசியல் முகமுடிய மாட்டிக்கிட்டு கொலை செய்யற, கற்பழிக்கிற, கொள்ளையடிக்கிற, ஆனா குற்றவாளி நாங்கன்னு போலீஸ விட்டு புடிக்க வைக்கிற. படுக்கிறதுக்கு ஒரு வீடு, பதுக்கிறதுக்கு ஒரு வீடு, தோட்டத்துல ஒரு வீடு, பீச்சில் ஒரு வீடு, வீடாடா கட்டி வச்சிருக்கீங்க, அரண்மனைடா கட்டி வச்சிருக்கீங்க. யாரோட பணம்? ஒதுங்கிறதுக்கு குடுச கூட இல்லாத ஏழைங்களோட பணம். வெக்கமல்ல செஞ்ச தப்புதான் விட்டு. இந்த தமிழரசன் இருக்கிற வரைக்கும் ஒன்ன மாதிரி ஆளுங்களை கொண்டுகிட்டேதான் இருப்பான்.
என்ன ஒண்ணும் பண்ணிடாத தமிழரசா, மன்னிச்சிரு, என்ன கொன்றாத, எது வேணாலும் எடுத்துக்கோ, தமிழரசனோட கட்சி தான் மக்களோட கட்சின்னு பிரச்சாரம் பண்றேன். தெரியுமா உடனே கோச்சுக்கே கொஞ்சம் தண்ணி கொண்டா அம்மா ஒண்ணுக்கு மூணு இருந்து ஒண்ணுக்குமே பிரயோஜனம் இல்லை. உன்ன பார்த்ததுமே பாதி திருப்தி ஆயிடுச்சு, மீதி சொல்லணுமா? அம்மா நீ ஒரு புஸ்தகம் கேட்ட ஞாபகம் இருக்கா? அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா இதையும் வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்டு போடுவேன். இந்தா வச்சுக்கோ. அப்புறம் நீ கேட்காமலே நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன தெரியுமா? இவன் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு புதுசாக ஒரு ஸ்வீட் கிட்ட திறந்துருக்கான். சும்மா பாராமல்லாம் அப்படி அழகாக போடுறான், சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கு, சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மூடுறீங்க? புதுசா ஒரு மோதிரம் வாங்கினல்ல சாமி படம் வச்சு, அதைத்தான் மூடி வைக்கிறேன். நம்ம பண்ற தப்ப அந்த சாமி பாத்திர கூடாதுல்ல. நம்ம கடவுளுக்கு அவ்வளவுதான் சக்தி போல இருக்கு, துணியை போட்டு மூடிட்டா கண்ணு தெரியாது. ஐயோ சாமி பத்தி அப்படி எல்லாம் தப்பா சொல்லக்கூடாதுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பொண்ணு உட்காரு. ஆ பெசல ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அனுபவிக்கிறதுக்கு 60 முத்தங்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இத்தாலியன் முத்தம் கொடுக்கும்போது மாத்திரம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுமா. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கோவில்பட்டி தொகுதி எம்எல்ஏ சண்முகத்தை தாக்கிவிட்டு பல லட்சங்களை கொள்ளையடித்து தீவிரவாதி தமிழரசன் தலைமறைவாகி விட்டதாக போலீஸ் செய்தி கூறுகிறது. பாரத பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சந்தேகப்பட்டு தள்ளி வச்சிட்டான். வாழ்க்கை கொடுக்கறேன்னு கூட்டிட்டு போறவன் என்னை வச்சு வியாபாரம் பண்ண ஆசைப்பட்டா. ஒரு ஆம்பளை எத்தனை பொம்பளைங்களோட தொடர்பு வச்சிருந்தாலும் அந்தஸ்துன்னு சொல்ற இந்த சமுதாயம் நான் ரெண்டு பேரோட வாழ்ந்தேங்கிறத காரணம் காட்டி என்ன விபச்சாரி ஆகுற வரைக்கும் துரத்தி துரத்தி ஜெயிக்கவும் ஜெயிச்சுதே. பசியும் ஒருமையும் ஒரு காரணம் ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரவே பெறாத தமிழரசன், நம்ம மாதிரி ஏழைங்க விடுற கண்ணீர் இந்த கேடுகட்ட சமுதாயத்தை எரிச்சிடும். பல கோடி ஏழை மக்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டதுக்கு காரணம் சில பேர் கையில பல கோடி குவிஞ்சிருக்கிறதுனாலதான். இந்த இதயமே இல்லாத அயோக்கியன்களை வர்க்க எதிரிகளை இல்லாம பண்ணிட்டா எல்லாருக்கும் எல்லாம கிடைக்கும், இல்லாம ஒழியும் அடிமைத்தனம் அழியும், ஏழை பணக்கார இல்லாத ஒரு சமமான சமுதாயம் உருவாகும். அந்த கடமையை தான் நானும் என் தோழர்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் உங்க இயக்கத்துக்கும் என் உயிரை கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு தோழர்கள் தான் இருக்காங்க. இப்ப ஒரு தோழி கிடைச்சிருக்கீங்க, விடிய ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு நிறைய கடமைகள் காத்துட்டு இருக்கு, நான் புறப்படுறேன். இனிமே நான் இங்க இருந்தேன்னா எனக்கு ஆபத்து, உங்களுக்கு ஆபத்து. நீங்க கொண்டு வந்த பணம் இதுல இருக்கு. சரி, நான் வரேன். திரும்ப எப்ப வருவீங்க? உயிரோட இருந்தேன்னா நிச்சயமா வருவேன். கோயில்பட்டி ஜனங்களே, நீங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சவங்க.
சக்தியோடைய அவதாரம் பிச்சாசுரனை வதம் பண்ணிட்டு இங்கதான் வந்து சாந்தி அடைஞ்ச. அவளை பிரதிஷ்ட பண்றதுக்காகவும் அவளுக்கு கோயில் கட்ட வந்தா என்ன அவளே கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. இந்த பூ விழற இடத்துல யாராவது ரெண்டு பேர் வந்து தோண்டிங்கன்னா காட்சி தருவா. அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க. ஓம். அந்த இடம் தான். நான் சாமியார் உங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் ஏமாத்துனதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் இந்த ஊருக்கு வந்ததோட நோக்கம் உங்க அறியாமையை போக்குறதுக்கும் எது உண்மை எது பொய்னு புரிஞ்சுக்கிற பகுத்தறிவை வளர்க்கறதுக்கும் கடவுள் இல்லைங்கிற உண்மையை பிரச்சாரம் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். இப்போ எடுத்தமே இந்த சிலை இது 200 ரூபாய் கொடுத்து நேத்து நான் வாங்கினது. அதுக்கு வச்ச பேரும் சொன்ன கதையும் என்னுடைய சொந்த கற்பனை கதை. இப்படித்தான் நம்ம நாட்டில் பல புராணங்களும் கோயில்களும் கடவுள்களும் உருவாச்சு. எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரிதான் கோயில்ல இருக்கிற எந்த சிலையிலும் சக்தியே இல்ல. நம்ம நாட்டுலதான் படிப்புக்கு ஒரு கடவுள் பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு. ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான் படிப்பில்லாத பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டுலதான் படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலையும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன். ஏன் ஏன்னா அப்படி ஒரு கடவுள்களே இல்ல. கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது. தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் ஏந்திய போலீசாரால் பாதுகாக்கப்படுது. ஏன் தன்னையும் தன் நகைகளையும் கடவுளால காப்பாத்த முடியாதா? முடியாது. ஏன்னா கடவுளே இல்ல. காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை வசதி கூட கிடைக்காம குடிசிலே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துகிட்டு இருக்கமே. ஏன் ஏன்னா கடவுளே இல்ல. கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரியும். இதுக்கு வரலாற்றுல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதியுக மந்திரி இருந்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புஸ்தகம் எழுதுறான். அதுல சொல்றான், மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு. அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு சொல்லு. மக்கள் தங்கிட்டு இருந்த பொன்னையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க. அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்தத உன் கஜானாவை ரொப்புன்றான். அதுதான் அன்னைக்கு நடந்தது, இன்னைக்கும் தொடருது. இதை இப்படியே விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க, ஒரே விதையின் மலர்களுங்கிறத மறந்துட்டு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே. ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டு நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும். ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும். மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும். நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி அவனை தூக்கி எறியணும். டேய் கடவுள் இல்ல, நான் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? போய் அடிச்சு சொல்லுங்க. இருங்கடா, நம்ம ஆளுங்க அவன எதுவும் பண்ணாதீங்க. அவன் சாமியா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் அடிக்கிற ஏன்டா தடுக்கிற? நீ சரின்னா நான் தப்புன்னுவேன், நீ தப்புன்னா நான் சரின்னுவேன். அதான் அந்த வேலுசாமி. நீங்க போனா போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி பண்ணிக்கிறதுக்கோ நான் இங்க வரல. நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பா நீங்க சாமியாரிய பாத்துட்டு வரீங்க? சாமியாரே இல்லமா, அவன் பேசக்காரன். ஆத்தாவையே குத்தம் சொல்றான். ஆத்தாவே இல்லன்னு சொல்றதுக்கு ஊருக்கே வந்திருக்கானா? ஆத்தாவை குத்தம் சொல்றானா? ஆத்தா இல்லன்னு சொல்றானா? அட ஏமா, இவன் இல்லன்னு சொன்னா அவ இல்லாம போயிடுவாளா? ஆத்தா எங்க நினைச்சிருக்கா? அவ பாத்துக்கோ, வா போலாம்.
கனவுலையே வெட்ட வரான்டா ஈனப்பைய. போன திருவிழாவில் வினையும் போட்டு தள்ளியிருக்கணும். தப்பிச்சிட்டான், இன்னைக்கு முடிச்சிடுறேன். டேய், நாலு மணி வண்டிக்கு வர்றான்லடா. மாடசாமியில் சொல்லிட்டு போயிருக்கான், மிச்சமாக நாலு மணி வண்டிக்கு வந்துருவான். இன்னைக்கு அவன் தப்பிச்சிடக்கூடாது. நீ ரெண்டு பேரும் கூட்டுரோட்டு முனையில் நில்லு. நீ அரச மரத்தை பின்னாடி நில்டா. நீ சைக்கிள் எடுத்துட்டு வந்து அவன் நெஞ்சில் நேராக அடி. சங்காளி, நான் பின்னாடி இருந்தேன். நாம கல்யாணம் பண்ணி பத்து குழந்தைங்களை பெத்து 30-40 பேர குழந்தைங்களை பார்த்துட்டு அப்புறம் சாகலாம். இடங்கக்காரன் எக்கு தப்பா மாட்டினா பங்காளி, பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதான். இப்ப எதுவும் தெரியக்கூடாதுடா. கீழ் ஜாதிக்கார பயலோட வாரிசு இடங்கக்கார பொண்ணு வயித்துல வளரணும்டா. அப்ப இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா தண்டனைக்காதானா? வெட்ட மாட்டேன் வேலுச்சாமி, வெட்ட மாட்டேன். அவனை நான் வெட்டினா அவன் பொணம் தான்டா தீயில எரியும். இந்த கேவலம் ஊருக்கு தெரிஞ்சா அவன் உயிரோட இருக்கப்ப எரிவான்டா, தினந்தன எரிவான்டா. சார், கடைசியா தமிழரசன் கூட இருந்தது இவன்தான். சைனைட் சாப்பிட்டு சாக பார்த்தா சார், எவ்வளவு அடிச்சு கட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். நான் சின்ன வயசுல கில்லி தண்டா தான் ஆடி இருக்கேன், கிரிக்கெட் எல்லாம் விளையாண்டதே இல்ல. இப்பெல்லாம் அந்த டிவில வேற இவனுக்கு ஒழுங்கு ஆடுறது இல்லையா, அதனால எனக்கும் ஆடணும்னு ஆசை வந்துருச்சு. உன் தலைதான் பந்து, என்னடா முறைக்கிற? வேண்டாம், எம்எல்ஏ ஆகி நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு வாரி வழங்கி வள்ளல்ல பட்டம் வாங்கிக்கிறீங்களா? அதை விட உங்க வள்ளல் ஆயிக்கங்கடா நாய்களா. பாரதமோ புண்ணியத்தின் பூமியட, இங்கே பிறந்த பங்க எல்லாருமே பாவியட. ஊரிலே உலகத்திலே உனக்கும் எனக்கும் மத்தியிலே எத்தனை எத்தனை சாமியட. அடக்காட்டிலே மேட்டிலே மலையிலே மடுவிலே அதுக்காக எத்தனை எத்தனை கோயிலட. இருந்தாலும் அப்ப என்ன இப்ப என்ன எப்பவுமே ஏழைக்குத்தான் பிடிக்கலடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே, அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. அட கடவுளும் மதங்களும் சாதியும் மனுஷன திருக்கிதடா, இந்த மனுஷன் மூளைய பக்தியின் கரையா நறுக்கிதடா. மனுஷனுக்கு பிரச்சனையா சாமிக்கு மட்டும் அர்ச்சனையா? அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே, இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே. Come, come, come.
அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே, அறிவிருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு மனுஷ ஜென்மமே.
பாத்தீங்களா, பூசாரிகை கேட்ட போதெல்லாம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, பஞ்சம் இருந்திருக்காது பட்டினி இருந்திருக்காது. அனாவசியமா நீங்க நெருப்புல விழுந்து செத்து போயிருந்தீங்கன்னா உங்க பொண்ணு அனாதியா இருக்கும், ஊர் ஜனங்கள்லாம் உச்சி கொட்டிட்டு போயிருப்பாங்க. இனிமே இந்த மாதிரி விஷ பரீட்சை எல்லாம் இறங்காதீங்க. நீ நினைச்சிட்டு இருக்க, நீ செஞ்சதான் ஆத்தாதான் உனக்குள்ள பூந்து உன் மூலமா மழையை பெய்ய வச்சிருக்கான். இதோ பாருங்கய்யா, யாரும் எனக்கு தெரியாம என்னோட மனசுக்குள்ள போக முடியாது. உங்க மூட நம்பிக்கையில நீங்க இந்த நெருப்புல வந்து சாகறதுக்கும் தயங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இது உங்களை காப்பாத்தணும்னு நானே எடுத்த முடிவு. நீ என்னடா முடிவு பண்றது, அவசரப்பட்டு மாமாவோட பக்தியை சோதிச்சுடா. நீ தண்ணி அடிக்கலன்னா ஆத்தா மலையை வர வச்சிருப்பா, இல்லாட்டி எம்மூல தண்ணி அடிக்க வச்சிருப்பா. இங்க வா, இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கு ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டி கடை வச்சு பழச்சுக்கு போ, இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டியிருக்கும். ஆமா, அதனால ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க? ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்துறதுக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது? அவர் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஊர்லயே இருக்கட்டுமே. மழை வராது, பூசாரி நெருப்புல விழுந்து செத்து போவான், அவன் பொண்ணு அனாதை ஆயிருவா, அதுக்கப்புறம் அவளை என் பொண்டாட்டி ஆக்கிக்கலான்னு நினைச்சேன். இந்த நாத்திக நாய் பைப்ல தண்ணி அடிச்சு மின்சார கனவை கலஸ்டாண்டா. நீங்க கண்ணடிச்சா ஆயிரம் ஒழுங்க வருவாளுங்க, அந்த வத்தலை விடுவீங்களா? விட மாட்டேன், அவளை அடையாம விட மாட்டேன். நானா வருவேன் தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன், அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. பார்வதி, உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி, அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிறதெல்லாம் அத்தா பாத்துட்டு தான் இருக்கா. அவன் முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நெருங்கல ஏன் பார்வதி, நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறிய. நானும் அம்மன் பக்தம்தான், அன்னாடு அம்மனை கும்பிட்றேன், அபிஷேகம் பண்றேன், அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன். உனக்கு நல்லது பண்றாம எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா? ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா? மகனே, என் பக்தக்கு என் கழுத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா. ஆத்தா உன் அருளே அருள் ஆத்தா. என்னடா அக்கிரமம் இது? விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம் நினைக்கிறீ? நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு எம்எல்ஏ, பெரிய கடவுள் பக்தவன். அந்த பொண்ணு கழுத்திலையும் தாலி விழுந்துருச்சு. இனி நீதான் அவன் புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி. இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு. இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி, இது உங்க முறப்பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்கு திரும்ப அலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி செய்யலன்னா ஊர் நாங்க என்ன குதறி இருப்பானுங்க. சரி விடு, ரிஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது.
உங்களுக்கு உண்மை இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம். ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்மளுடைய உண்மையான கல்யாண நாள். இது ஆத்தா எடுத்த முடிவு. உங்களே என்னைய சேர்த்து வெச்சதே உங்களை மாத்திறதுக்கு ஆத்தா. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே. ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தான் மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி தலையெழுத்து போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திக மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும். வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. நாப்பா போட்டுங்க. ஏங்க, நான் டவுனுக்கு போனும், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு. வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க, வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் படம் பாருங்க. இந்த வீடு நம்ம ரெண்டு பேருக்கு தாங்க பத்தும். பெரிய குடும்பத்தையே கூப்பிட்டு வர சொல்றீங்க. விட்டா ரேஷன் கார்டுலயே பேர் எழுதுவீங்க போல இருக்கு. எனங்க, வரும்போது ஒரு சின்ன பிள்ளையார் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கே பூசாரி மாவ பொண்டாட்டி ஆயிட்ட. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல.
என்னடா கூத்து இது? கரையாம் புத்துக்கு கடவுள் வேஷமா? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? தூண்லயும் இருக்கான் துரும்புலயும் இருக்கான் கடவுள்னு சொல்றீங்க, ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள்னு குழப்புறீங்க, கல்லுல தான் கடவுள் இருக்கான்றீங்க, அதுவும் அந்த கோயிலுக்குள்ளதான் இருப்பான்றீங்க, எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் அந்த மலைக்கு மேல இருப்பான்னு சொல்றீங்க, மலைக்கு மேல இருக்கிற கடவுளால மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல, அநீதிகளை தட்டி கேட்க முடியல, ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களையே தடுக்க முடியல, கடவுளே கடத்தப்படுறான் காணாம போறான். தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களையெல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும்னா உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. கடவுள் இல்ல இல்லவே இல்லை, கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா? இந்த ஏழைகளை காப்பாத்தவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையேங்கிறதா என்னுடைய கவலை. வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கலையே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளை எல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதையில விழுந்து அழிஞ்சுகிட்டு இருக்கமே, இவ்வளவு ரிஷிகள் இருந்தோம், இவ்வளவு முனிவர்கள் இருந்தோம், கோடிக்கணக்கான கடவுள்கள் இருந்தோம், நம்ம பிரச்சனை எல்லாம் ஏன் தீரல? ஏன் இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதின்னு கண்ணுக்கு தெரியாத நூத்து கணக்கான விலங்குகளால பூட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிர்ந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும். அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கேன். அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன். இதோ நிக்கிறாங்களே பார்வதி, இந்த ஊரே கட்டாயப்படுத்திச்சுங்கிறதுக்காகத்தான் அவங்களைய மனைவியா ஏத்துக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல வாழவும் முடியாது. இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன், கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன், இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம். இதுதான் என் முடிவு. நிறுத்துங்க, உங்களை திருத்தறதுக்காக என்னோட கழுத்துல தாலி விழ வச்சாலே அவளோட திருவிளையாடல் உங்களுக்கு புரியலையா? நான் வருவேன் எனக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காளே ஆத்தா, அவளோட சக்தி உங்களுக்கு புரியலையா? இப்படி ஆத்தாவை வாய் கூசாம பேசியும் பொறுமையா பார்த்து சகிச்சிட்டு இருக்காளே, அப்பவும் அவளோட பெருமை உங்களுக்கு புரியலையா? இப்ப நான் சொல்றேன், என்னைக்கு நீங்க கடவுள் இருக்கு நம்பி திருந்து என்ன தேடி வரீங்களோ அன்னைக்கு தான் நான் உங்களோட வாழ போறேன். ஆத்தா உங்க மனசுல குடியேறுவா, உங்களை மாத்துவா, நிச்சயமா நீங்க திருந்து என்ன தேடி வருவீங்க. சுய நினைவே இல்லாம இருக்கிற உங்களால சிந்திக்க முடியாதுதான். விட்டா கல்லாலேயே கோயில் கட்டி உடமுழுக்கு கும்பாபிஷேகம் வளர்ந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் எனக்கு இல்ல உங்களுக்கு தான். விடுங்க. நான் விட மாட்டேன். விடுங்க. என்ன குத்திட்டு அப்புறம் ஆதா கிட்ட போங்க. விடுங்க. நான் விட மாட்டேன். இத்தினாலே நான் கடவுளை வந்து வாயில தான் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு நான் கடவுள் மேலே கை வச்சுதான் முதன்முறையா இப்பதான் வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு.
என்ன இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்ல, எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாம் பிரச்சனை. பிரச்சனைய சொல்ல, அது சொன்னா புரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும். நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு, உனக்கு பசிக்கணும், தாகம் எடுக்கணும், முள்ளு குத்துனா ரத்தம் வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா வந்தாதான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும். வா வந்து பாரு. வர முடியுமா? நீ தான சொன்ன சராசரி மனுஷனா வரணும்னு? அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன். நீங்க தான் கடவுள்னு யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. சரி, எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்த கூடாது. சக்தியை பயன்படுத்துறதா? இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது. நீ தான் சராசரி மனுஷனா வரணும்னு சொன்ன. இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும். போலாமா? மனுஷா, கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த, இப்பதான் நானே முன்னாடி வந்துட்டேன். இனியாவது கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவியா? மன்னிக்கணையா, நீங்க இருந்தும் இங்க இவ்வளவு பிரச்சனை என்ன? நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு இருக்காருன்னு நானே பிரச்சாரம் பண்ணுவேன். திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேக்கா, எல்லாத்தையும் அவன் நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன், நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூலையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னியா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துங்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா. ஏன், அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சதானே, அதுல நாம ஒண்ணு எடுத்தா என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா? காசா? இது என்ன புதுசா சொல்ற? இது உன் மனசு கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. பசிக்கு? இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாக இருந்துறேன். பசிக்காத தூக்க வராதுன்னு சொன்னேன், நீ கேட்டியா? மனசு மாதிரியே பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, கையில் காசு வேற இல்லை. ஆ ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது வளத்தோட்டமே இவ்வளோ கவர்ச்சிகரமாக தூங்குது? மனசு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்களில் பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? அடடா, பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல் இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி சார், வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், அப்பிள் சாப்பிடுங்க சார், ஏ கிளாஸ் குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார, எவ்வளவு சாப்பிடுறீங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார், ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? திருப்தியா இருக்கு, பட்டுமா? நானும் பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்து அம்பிட்டே கொடுப்பேன். ஐயா, ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசு என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்கிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18-50 காசு கொடுத்துட்டு போயா? சட்டையை கட்டி வச்சு போயா? சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ். அதை பத்தி அப்புறம் சொல்றேன். ஓ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் சார். 18 பணத்தை தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்தது. இவனை ஸ்டேஷன் கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு சார், 18-50 காசு சார். ஏயா, 18-50 ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 கூட ஒண்ணு விட்டுரு சார். நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கு வேணா எனக்கு வேணா, 5 கொடுத்துரு சார். உண்மையாவே காசு இல்ல. சரிங்க மனுஷா, இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தர வேணா அதை போலீஸ். ஏய், நான் கிண்டவா பண்ற?
யோ வீட்ல பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு காபி குடிக்காம வந்துட்டேன் ஒரு 2 ரூபாயாவது குடியா ஏன் நம்ப மாட்டேங்கறீங்க இப்போ ஒரு பைசா இல்ல 2 ரூபாய் கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க எங்கடா போய் சாவுங்கடா சாவுறாங்க 2 ரூபாய் இல்லனா ஒரு மனுஷன் உயிரே வாழ கூடாதா 2 ரூபாய்ங்கற உயிரை விட முக்கியமான விஷயமா அண்டவா கடவுளே இதுவரைக்கும் நான் எதுவும் ஊருக்காக தான் கேட்டிருக்கேன் எனக்காக எதுவுமே கேட்டதில்ல இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன் என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா பார்வதி இப்படி உச்சி வயல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கே பார்வதி என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி பட்டு புடவையில பல பலன்னு இருக்க வேண்டியவன் காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறிய பார்வதி ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவன் வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பையில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபடுறத பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி நீ மட்டும் சரியேன்னு சொல்லு இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி இனி நான் வரமாட்டான் வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி ஆனா இந்த இளமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி மனுஷா இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு இது யாரோட வீடு ஐயா இது உங்களோட வீடு என்னோட வீடா இது வீடுன்னு சொல்ல மாட்டாங்க கோயில்னு சொல்லுவாங்க ஐயோ நானா இங்க இருக்கிறதே இல்லையே இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு மனுஷா ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயிலா ஆமா ஐயா இவங்க கடவுள் வேற எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள் எங்க கடவுளை தான் வழி பண்ணணும்னு சொல்ற இன்னொரு பிரிவு அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பறதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா நிறைய பிரிவு இருக்கியா அதுக்கு பேர் தான் மதம் யானைக்கு ஆத்திரம் வந்தா அறிவு விளந்தா அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிருந்தா சொல்றீங்க ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான் யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினுமோ அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அதை பேரை வச்சுட்டான் போல் இருக்கு அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்ற உன்ன மாதிரி ஆளுகளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தகராறுண்டா கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் அடிச்சுதா சரித்திரமே இல்லையா ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கமாயிடுச்சு அப்படியா அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையே அடிப்பானா இடிச்சிருக்கானே அப்ப நீங்க சொல்றீங்க அவனு செய்யறாங்க ஏமா சேப்படி செஞ்ச நான் வந்தது என் ஊருக்குள்ள போய் சொன்னேன் நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயே போய் சொல்லிருக்கியே ஐயா அது நீங்க இல்ல ஒரு மனுஷன் தன்னை கடவுள்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களாவ ஐயோ வரவேற்பு நான் எனக்கு நினைச்சில ஆமா இதெல்லாம் எதுக்கு வருமானம் ஐயா வியாபாரம் இதுல கூடவா ஆமாங்க ஐயா இவன மாதிரி ஒருத்தன் கிடையாது லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க அவங்களுக்காக இந்த ஜனங்க கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுக்கறானுங்க அதுல அவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க ஐயோ உங்க ஆளு பெரிய ஜித்தனா இருப்பானு சாதாரணமா நினைக்காதீங்க ஆமா இவன் பேர் என்ன என்னமோ அட பாவி ஏயா இப்படி எல்லாம் பண்றியே உனக்கே நல்லா இருக்கா பத்தனே மங்களம் உண்டாகட்டும் பூ குடுக்குறேன் ஏயா இப்படி அநியாயம் பண்றீங்க கேட்டா எனக்கே வரம் கொடுத்து போறேன் யார் கை நீட்டாலும் போதும் வரம் கொடுத்துருவானுங்க இதுதான் இவனுக்கு ஸ்டைல் ஐயோ நான் எதிர்பார்த்தது வந்து விட உங்க பூலோகம் ரொம்ப ஏடா கூடமா இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் கூட நான் தங்க முடியாது நான் கிளம்புறேன் ஐயா ஐயோ வேணாப்பா விடுப்பா அதை விடுப்பா நான் கிளம்பா நான் ஐயா கட்டுவோம்ப்பா ஐயா அதை வேணாப்பா விடுப்பா கிருஷ்ணா வந்த கொஞ்ச நேரத்துக்கு உங்களால தாங்க முடியலன்னா மனுஷனாவே வாழ்ந்துட்டு இருக்கு எங்க நிலைமையை யோசித்து பாருங்க இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வந்தது இல்ல ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா ஹார்ட் அட்டாக் சொல்லுவே அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா கவலைப்படாதீங்க நிறைய டாக்டருங்க இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் மனுஷா உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதையில பரிதாபமா கிடக்கான் அதை பார்த்துட்டு மத்த மனுஷங்கள சாதாரணமா போறாங்களே ஐயோ மனுஷா 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 இவருக்கு என்ன பண்ணுது ஐயா இவனுக்கு உடம்பு சரியில்லையா அதுதான் குணப்படுத்துறது உங்க டாக்டர் இருக்காங்களே ஆமா ஐயா அதுக்கெல்லாம் காசு வேணுங்க அதுக்கும் காசா இவனை கூட்டிட்டு போறதுக்கு வண்டி வேணும் அதுதான் இத்தனை வாகனங்கள் போகுது அதுல ஏதோ நிறுத்தினா தெரிஞ்சது ஐயா மனுஷங்களே ஐயா ஐயா நீங்க இருங்க ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க ஐயா ஐயா கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க சக மனசு ஒருத்தர் சாக கிடக்குறான் ஐயா 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 கொஞ்சம் வாகனத்தை நிறுத்துங்க ஐயா ஐயா
ஐயா ஐயா மனுஷங்களே கொஞ்சம் வாகனம் நிறுத்துங்க ஐயோ ஐயா கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க ஐயா ஐயா கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க சக மனுஷன் ஒருத்தர் சாக கிடக்குறா கொஞ்சம் உதவி செய்யுங்க வேலை இல்ல போயா ஐயா 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 செத்துட்டான் ஐயா இறந்துட்டாரா ஐயா உங்களை மாதிரி ஒரு மனுஷன் உசுரோடு இருந்தவன் அவனுக்கு உடுத்த துணி இல்லை படுக்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அநியாயமா செத்து போயிட்டான் இல்ல நீங்க சாகடிச்சிட்டீங்க ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மூணு வேளை சாப்பாடு அவ்வளவு நகனட்டு அவ்வளவு பெரிய கோயில் எந்த கடவுளையா உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டான் சே சரி இந்த மனுஷனை எங்காவது அடக்கம் பண்ணணும் அதுக்காவது ஏற்பாடு பண்ணு அதுக்கும் காசு வேணுங்க அதுக்கும் காசா போங்க என்ன பா பூச்சா मनि
நாலு பேர் ரோட்ல நிக்க வச்சு பொண்ணு எப்பயா வாழ போறான் கேட்கும் போது
அம்மா எனக்கு பசிச்சா அம்மனோட பிரசாதத்தை கொடுப்பீங்க உடுத்திக்கிறதுக்கு அம்மனுக்கு சாத்தன துணியை கொடுப்பீங்க அந்த அம்மனே தானப்பா எனக்கு இந்த தாலியை கொடுத்துருக்கா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுப்பாப்பா கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஏம்பா நல்ல நேரம் முடியதுக்குள்ள காவு கொடுங்க பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும்ல எவனுக்கு எங்க உரிமை விட்டு கொடுக்க முடியாது கணக்குப்படி பார்த்தா முதல் மரியாதை எங்களுக்கு தான் வரணும் அட கணக்குனியா கணக்கு இப்போதானே கோயில திறந்திருக்காங்க எங்களுக்கு தான் முதல் மரியாதை அஞ்சு வருஷத்துக்கு முன்னால கோயில முன்னப்ப முதல் மரியாதை எங்களுக்கு தான் கிடைச்சது நீயே கணக்கு போட்டு பார் இந்த வருஷம் எங்களுக்கு தான் அது வரணும் கோயில் மூடி கிடந்த காலத்துல எப்படியா கணக்குல சேக்கிறது கடைசியா நடந்த திருவிழாவில உங்களுக்கு கிடைச்சது இந்த திருவிழாவில எங்களுக்கு தான் கிடைக்கணும் உங்க பிரச்சனை இருக்கட்டும் இந்த வருஷம் எங்க சேரிக்குள்ளே சாமி வரணும் ஆமா எங்க காலையில சாமி வரணும் டேய் தூக்கு மாட்டிட்டாங்க கூட தூங்கறதுக்கு நாக்கெல்லாம் பண்ணிடுவேன் பெரிய மனுஷன் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறதுனால தான் அவனுக்கு சாமியை கூப்பிடாத இடத்துக்கெல்லாம் கூப்பிடறானுங்க அவன் பாட்டனும் அப்பனும் கேட்காத அந்த பையன் கேட்டான் இதுவே வேற நேரமா இருந்தா அவனுக்கு பஞ்சாயத்துல கொடுக்கிற தண்டனையே வேற இந்த திருவிழாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் மன்னிச்சு விடுறோம் இங்க பாருங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது இந்த வருஷமும் திருவிழா நடக்காம போயிட்டா அம்மனோட கோபத்துக்கு ஆளாக வேண்டியிருக்கும் அப்புறம் நம்ம ஊருக்கு என்னென்ன கேடு வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா திருவிழா நல்லபடியா நடக்கும் ஐயா தாழ்த்தப்பட்டவங்க யாருன்னா உழைக்கும் வர்க்கம் இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த நிலம் இதையெல்லாம் உழுவாங்க விதைப்பாங்க அறுப்பாங்க சுமப்பாங்க ஆனா இவ்வளவு உழைச்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவே பிரச்சனையா இந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலமும் இந்த ஊர்ல இருக்கிற நாலஞ்சு பேருக்கு தான் சொந்தம் அப்ப மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்க எல்லாரும் அவனுங்க கிட்ட வேலை செய்யற அடிமைங்க என்னது அநியாயமா இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பூமியும் எல்லா ஜனங்களுக்கும் பொதுவானது தானே இதுல நாலஞ்சு பேர் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிறேன்னா என்ன அக்குருமோ இந்த உரிமை யார் அவங்களுக்கு கொடுத்தா டேய் மெய்யப்பா மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துடா பாடுறா ஐயா எத்தனை தடவையா கேப்பீங்க வந்துருவாங்க ஐயா என்னடா ஏத்து ஏத்து பேசுற இந்த நாள் கிட்ட வேலை செய்யறத விட புண்ணா வியாபாரம் செய்யலாம் வந்தாங்களா இல்லையா வந்தா சொல்றேன் வணக்கம் ஐயா இருக்காரா மாப்பிள வீட்டுக்காரங்க வந்தாரு வாங்க வாங்க கடவுள் மாதிரி வந்து இந்த கரடி கிட்ட இருந்து காப்பாத்துனாரு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ராகு காலத்துக்கு முன்னாடியே வந்து சேரணும்னு நினைச்சா நல்ல வேளை வந்துட்டீங்க உட்காருங்க 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 என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க நான் ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரத்தையும் கூட்டி வரலாம்னு நினைச்சேன் ஏன்னா பேசி முடிக்கிறது முன்னாடியே எல்லாரும் மொத்தமா வந்தா குழப்பம் ஆயிரும் இல்லைங்களா என்ன பொன்னையா தேடுறீங்க இல்லைங்க எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிட்டு வர சொல்லி பொன்னையா அம்மாவையும் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன் ஏங்க உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்கும் என்ன நமக்கு நஞ்சையில ஒரு 800 ஏக்கரா புஞ்சையில ஒரு 600 தோப்பு தரவுன்னு ஒரு 2000 ஏக்கருக்கு மேல தேருங்க 2000 ஏக்கராவா நமக்கு எவ்வளவுங்க தேரும் எனக்குண்ணா எனக்கு நிறைய இருக்குங்க ஆனா நான் எதையுமே பாக்குறது இல்ல இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன் குத்தைக்கு விட்டீங்களா இது கூட ஒரு மாதிரி குத்தகை தானுங்க அவனுக்கு நேரம் முடிஞ்சிருச்சுன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்ல வேலைங்க உங்ககிட்ட 2000 ஏக்கர் இருக்கிறது கணக்கு நேரம் ஆயுது ஏன்னா நம்ம ஊர்ல நிலம் இல்லாத ஏழைக்கு 1000 பேரு ஆளுக்கு 2000 பிரிச்சு கொடுத்தோம்னா 2000 கணக்கு சரியாயிருதுல என்னது சாயங்காலத்துக்குள்ள பிரிச்சுக்கலாமா பிரிச்சுக்கலாமா நீங்க சிங்கம்பட்டியில இருந்து வர்ற மாப்பிள்ள விட்டு பெரியசாமி இல்லையா நானும் சாமி தான் ஆனா நீங்க நினைக்கிற பெரியசாமி நான் இல்ல எங்க போயிட்டீங்க இல்லையா இந்த நில முதலாளிட்டு போய் இருக்கிற நிலத்தை பூரா நீங்க 4-5 பேர் பிரிச்சு எடுத்துட்டீங்க மத்த ஏழை ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இருக்கிற நிலத்தை கணக்கு போட்டு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருன்னு சொன்னேன் அடிச்சிருப்பானுங்களா ஆமாப்பா அடிச்சுட்டானுங்க அது எப்படி அவ்வளவு சரியா சொல்ற இதெல்லாம் அவங்கள கேட்டா நடக்காது கேட்கறதுக்கு அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கு அதென்னது அது உங்க சாய் மாதிரியா அதாவது பேசுமா நிறைய பேசினாதான் அங்க போக முடியும் அதுதான் ஜனங்களை நிர்வாகம் பண்ணும் யார் எவ்வளவு நிலம் வச்சுக்கலாம் மக்கள் எப்படி எல்லாம் வாழலாம்னு சட்டம் திட்டம் போட்டு வழி நடத்தும் ஓஹோ அது எங்க இருக்கு அது அங்க பாருங்க பேசிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர் ஐயாரு அவர் தான் இந்த பகுதியோட அரசாங்க பிரதிநிதி அவர் நினைச்சார்னா நம்ம ஜனங்களுடைய பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கத்திட்ட சொல்லுவார் என்னப்பா இவ்வளவு பெரிய முக்கியமான ஆளை வச்சுட்டு நீ விசிட் சொல்ல வேலையா சரி விடு நான் பாத்துக்கிறேன் ஐயா கொஞ்சம் பாருங்க நான் போய் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி சாயங்காலத்துக்குள்ள ஜனங்களுக்கு நிலத்தை வாங்கி தந்துறேன் நீ போய் ஜனங்களை கூட்டுவா நீ போ பேசாம போ மனுஷா வாகனத்தை நிறுத்து 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 முக்கியமான விஷயம் அம்மா தொகுதி மாதிரியே தெரியல யாரு யோ பின்னால வண்டியில விழுந்து செத்துருப்பியா என்னையா பிரச்சனை என்ன பிரச்சனையா என்ன இப்படி அறிவு எடுத்துமா கேள்வி கேக்குற ஜனங்க பூரா நிலம் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க இருக்கிற நிலத்து பூரா 4-5 பேர் பிரிச்சு எடுத்து வசதியா இருந்த அப்படி அதனால இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நிலத்து பூரா பங்கு போட்டு எல்லா ஜனங்களுக்கு பிரிச்சு கொடுத்துரு டேய் சுத்த பைத்தியக்காரனா இருக்கான் வண்டி எடு என்னது நான் பைத்தியமா
ஏய் ஜனங்க நிலமில்லாம கஷ்டப்படுறாங்க. அத வாங்கி தர வேண்டிய அரசாங்க நீ. உங்கட்ட சும்மா என்ன பைத்துங்கற? நவரியா இல்ல வண்டி ஏத்தி கொண்டுடுவேன். டேய் எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியுமா? டேய் எடா எப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ நான் ஒண்ணும் இல்லையே அதுவா வெடிச்சது. இப்போ பொற ஒரு திட்டத்தை
என்ன சோதிக்கலாம் என்ன சோதிக்கலாம் பிள்ளைங்கத்தை விலை கொடுத்து வாங்குறீங்களே மாமா விஷயம் வெளியே தெரியலாமா வழங்கக்காரன இடங்கக்காரன வெட்டி கூறு போட்டுற மாட்டான் அவங்கள ஆத்தா ஆத்தான்னு நீங்களும் பார்வதியும் தான் ஆத்தா பக்கத்துல இருந்தது தம்பி நான் சொல்ல மாமா ஊர்க்காரனே சொல்லுவானுங்க என்ன பண்றது திருவிழாவுக்கு என்ன நாலு நாள் தான் இருக்குது இதுக்குள்ள நகைய மீட்டலாம் ஆனா மாமா இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ளதான் இருக்கணும் யாருக்கும் தெரியக்கூடாது நான் ஒன்னதான் நம்பி இருக்கேன் கதவை உடைக்கிற வரைக்கும் என்னடா கண்டு பண்ணிட்டு இருந்த ஏமணி தமிழஸ்பான் எங்க உனக்கு எப்படி வந்தது கோடிக்கணக்கான இந்த உலகத்துக்கு வந்ததுல இருந்து நான் பாக்குறேன் மனுஷனா கட்டின கோயில் அதுல மனுஷனா செஞ்சு வச்ச சிலை மனுஷன் கண்டுபிடிச்ச கற்பூரம் அதோட மனுஷனே செஞ்ச மணி அதை எடுத்து ஆட்டிட்டு மனுஷனே உருவாக்குற மந்திரத்தை சொல்லி கடவுளே இதை தீர்த்து வைன்னு சொல்ல நான் எப்படிப்பா தீர்த்து வைக்க முடியும் இந்த உலகத்துல நான் மனுஷனுக்கு என்னையா கொடுக்கல ஆகாசத்தை கொடுத்தேன் நீரை கொடுத்தேன் நெருப்பை கொடுத்தேன் காத்த கொடுத்தேன் ஏன் காய்கறிகளை கொடுத்தேன் மரவகைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் ரசிக்க கண்ணை கொடுத்தேன் காதை கொடுத்தேன் மூக்கை கொடுத்தேன் உழைச்சி சம்பாதிக்கிற ரெண்டு கைகளை கொடுத்தேன் இதையெல்லாம் பயன்படுத்திருக்கும் இதனால ஏதாவது பிரச்சனை வந்தா தீக்கிறது இருந்தா மூளையவே கொடுத்தேன் அந்த மூளையை உபயோகப்படுத்துறதே கிடையாது கடவுளே என் பிரச்சனை தீர்த்து வேணும் நான் எப்படி தீர்க்க முடியும் இப்போ 24 மணி நேரம் என்னையே நினைச்சிக்கிற ஒரு பக்தன் நெல்லை கொண்டு போய் பாறையில் போட்டானா அடடா இவன் நம்ம பக்தன் ஆச்சே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்கிறேன்னா உன்ன மாதிரி கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திகன் நெல்லை கொண்டு போய் வயலில் போட்டானா இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிருக்கானே அப்படின்னு அந்த நெல்லை விளைவிக்காம தடுக்கிறேனா இல்லையே அங்கே விளைவிக்கிறதும் இல்லை இங்கே தடுக்கிறதும் இல்லை இது பார் கடவுள் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டாக்குறதும் இல்லை
மனுஷனால உண்டான பிரச்சனையே கடவுள் வந்து தீக்கிறதும் இல்ல. இவன் பிரச்சனை இவனே தீர்த்துட்டானா, கடவுளுக்கே வேலை இல்ல ராஜா. அப்புறம் சும்மா கிடக்குற கோயில் எல்லாம் பாலிடெக்னிக் காலேஜ்னு மாத்தி படிக்க வச்சா அறிவாளியாவது உருவாவா? என்ன புரியுதா? புரிஞ்சுது. என்னக்கா முனுசாமி வீட்டுல போயிட்டு வந்துருக்கா. தேனு, நாங்க பேசிட்டு இருந்தத கேட்டல, எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்க. இன்னொரு விஷயம், நாளைல இருந்து காலேஜ் போக வேண்டாம். சரி. எனக்கு நீ இல்லாத இன்பமான வாழ்க்கை கூட எனக்கு துன்பம் தான். உன்னோட இருக்கிற துன்பமான வாழ்க்கையும் எனக்கு இன்பம் தான் முத்து. அவரு வீட்டு பொண்ணு மறுப்பதோ சட்டப்படி குற்றம். தமிழரசன் எங்கிருந்தாலும் வந்து தானாகவே சரணடைய வேண்டும்.
அப்படி சரணடைய மறுத்தால் அதனால் ஏற்படும் எல்லா விளைவுகளுக்கும் தமிழரசே பொறுப்பு என்று போலீசாரால் எச்சரிக்கப்படுகிறது. ஜனங்களை அடிச்சு உங்களுக்கு ஆண்மையில நிரூபிச்சிட்டீங்கல்ல, கூட்டிட்டு போங்க.
நாய என்னடா சொன்னே? ஆம்பளை இல்ல நான் சொன்னே. போய் அவளை கேட்டு பாரு. நாங்க யாருமே போலீஸ் இல்லடா, எல்லாம் ரவுடிங்கடா. சக மனுஷனே வெட்றீங்களாப்பா ஐயா? ஒளிச்சு வச்சு தெரிஞ்சேன்னு வச்சுங்க, உங்களையும் என்னையும் சேர்த்து வெட்டிடுவாங்க. வாழ வேண்டியவங்களே வாங்க, இந்த பாருங்க, திருவிழா நடக்குதோ இல்லையோ, உங்க திருமணத்தை நடத்தி வைக்காம நான் திரும்பி போக மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. கால் சிக்கிருச்சா? காலில் ஏதாவது சிக்கிருச்சா? நல்லா பாருங்க ஐயா, ஏதோ பையங்க. ஐயா இது கோயில் நகையா? இதுதான் பார்வதியோட பிரச்சனையா இருக்கும். நடக்கப்போறேன் போட்டி
புரட்சிக்காரன் கடப்பாறையால் குத்தி கொல்லப்படுவான். பள்ளி முருகா ரெண்டு பேரும் ஏன் தயங்குறீங்க மாலை மாத்திங்க? கோவில்பட்டி ஜனங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்ப நடந்த வள்ளி திருமணத்துக்கு பூத்தூவி வாழ்த்து சொன்னீங்க, கை தட்டி கரகோஷம் பண்ணீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஆனா ஒரு சின்ன செய்தி, இப்ப நடந்த இந்த கல்யாணம் வெறும் நாடக கல்யாணம் மட்டுமில்ல, உண்மையான கல்யாணம். ஆமா, இந்த ஊரை சேர்ந்த உயர்ந்த சாதி பொன் தேர்மொழிக்கும் தாழ்ந்த சாதின்னு சொல்லி நீங்களே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே, அந்த சாதியை சேர்ந்த முத்துசாமிக்கும் நான் நடத்தி வச்ச கல்யாணம் தான் இது. இருங்க 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 இருங்கய்யா, ஏன் பதட்ட பாருங்க? இப்போ உங்க வள்ளி திருமணத்துல இல்லாத நான் என்ன புதுசா நடத்திட்டேன்? இல்ல உங்க வள்ளி திருமண கதை என்னையா? என்ன புராணம்? முருகே கடவுள், மேல் ஜாதிக்காரன். மேல் ஜாதிக்காரன் மட்டும் இல்ல, மேல் லோகத்துக்காரன். வள்ளி குரத்தி தாழ்ந்த ஜாதிக்காரி. இந்த தாழ்ந்த ஜாதி குரத்தி மேல காதல் வந்ததுனால மேல் ஜாதிக்கார முருகன் அங்க இருக்கிற வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து பலவிதமான சூழ்ச்சிகள் பண்ணி தாழ்ந்த ஜாதிக்கார வள்ளியை கல்யாணம் பண்ணிட்டாயா? ஆக மேல் ஜாதி முருகனுக்கும் கீழ் ஜாதி வள்ளிக்கு நடந்த கல்யாணம் தானே உங்க வள்ளி திருமணம்? அதைத்தான் நான் நடத்தினேன். அட என்னையோ, கடவுள் கலப்பு திருமணம் பண்ணிட்டா மட்டும் கையெடுத்து கும்புறீங்க, ஆனா நடந்த கல்யாணத்தையே வருஷ வருஷம் வேலை வெட்டியெல்லாம் விட்டு போட்டு விக்ரம் வச்சு விழா எடுக்கிறீங்க. ஆனா அதே கலப்பு திருமணத்தை நம்மள ஒருத்தன் ஏழை தாழ்ந்த சாதிக்கிற பண்ண மட்டும் வாயில வயிற்றுல அடிச்சுக்கிறோம், அவ கையை காலை வெட்டுறோம். அந்த முருகனை, ஏயா நான் பண்ண காதல் திருமணத்தான அந்த பையன் பண்ணா, அவனை ஏண்டா வெட்டுறீங்கன்னு உங்களை தடுக்கிறதும் இல்ல, அவனை காப்பாத்துறதும் இல்ல. இது பாருங்கய்யா, புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறதுக்கு சரியான தத்துவங்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா இப்ப நான் பண்ணேன் இந்த கல்யாணம் ரொம்ப சரி. இந்த கல்யாணம் தப்புன்னா புராணங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்கிறது தகுந்தது அல்ல, இது எடுத்து வைக்கணும். இப்ப எது சரி? யோசிங்கய்யா, யோசிங்க. யோசிக்க மாட்டான், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலன்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தர் ஒருத்தர் பற்றி சாகிறீங்களே, சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள் தான் சாதியை கண்டுபிடிச்சான்னு போய் வேற புழுகு புராணம். ஏயா, நாலு வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா? நாலு கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? படைக்கலையே. ஒவ்வொருத்தருடைய உடம்புலயும் எலும்புலயும் இன்னும் சாதின்னு எழுதலையே. ஏயா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளால் படைக்கப்பட்டவங்கன்னு சொன்னா எல்லா ஜனங்களுக்கும் கடவுளோட குழந்தைகள் இல்லையா? அதுல பாதி பேர்த்த தாழ்ந்த சாதிங்கிற பேர்ல வறுமையில படுகொலையில வச்சுட்டு, மீதி பேர்த்த உயர்ந்த சாதிங்கிற பேர்ல மேல வச்சு சந்தோஷமா பார்த்துட்டு போனா? ஐயா, நீ கையெடுத்து கும்புற கடவுள் அவ்வளவு கல் நெஞ்சுக்காரனா? ஐயா, என்னையா கற்பனை இது? ஒரு தாய் ஒரு மாடல பாலையும் இன்னொரு மாடல வசதியும் கொடுப்பாளா குழந்தைக்கு? யோ, இறந்து போனவனுடைய கண்டெடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சா அவனால பார்க்க முடியுங்கிற அற்புதமான விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சவல்லவா மனுஷன்? ஏய் மனுஷா, ஒரு சாதியில பொண்ணு எடுத்தா இன்னொரு சாதிக்கார கோவப்பட்டு வெற்றியே, இது உனக்கு வெக்கமா இல்லையா, வேதனையா இல்லையா? இந்த உலகத்திலேயே ஒப்பற்ற உயிர் மனுஷன் இல்லையா, அதை அழிக்கலாமா? இது பாருங்கயா, மனுஷன் ஒற்றுமையா இருக்கணும். மனுஷன் ஒற்றுமையா இருந்தா தான் சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயம் நல்லா இருந்தா தான் விஞ்ஞானம் வளரும். விஞ்ஞானம் வளர்ந்தா தான் உலகம் சுவிச்சமா இருக்கும். அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருந்தா எதா இருந்தாலும் இல்லையா? அந்த மனுஷனோட ஒற்றுமைக்கு தடையா இருக்கிறது எது? சாதி. அந்த சாதி ஒழிங்கயா, அந்த சாதி ஒழியணும்னா அந்த சாதிக்கு மூலமா இருக்கிற மரத்தை ஒழிங்கயா, அந்த மரத்தை ஒழிக்கணும்னா அதுக்கு மூலமா இருக்கிற கடவுளையும் ஒழிங்கயா. கடவுள் ஒழிங்கயா.
ஐயா ஐயா உங்களை இந்த பாவிங்க குத்திட்டாங்களா ஐயா ஐயா நீங்க சாவ கூடாதுங்க ஐயா ஐயா பாராசு பண்டி உள்ள குத்துனாலே ரத்த வரணும்னு கேட்டிட்டு இப்ப கத்தியால எல்லாம் குத்தி இருக்காங்க நான் கடவுளாவா இங்க வந்தேன் மனுஷனா வந்தேன் மனுஷனாவே போறேன்ப்பா ஐயா இயேசு வந்தான் புத்தன் வந்தான் காந்தி வந்தான் ஜாதி இல்ல மதம் இல்ல அன்புதான் கடவுள் ஐயா ஆனா மனுஷன் தான் சொன்னா நீ அந்த மனுஷனுமே கேட்கலையா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நான் தான் கடவுள் சொல்றேன் ஜாதியையும் மதத்தையும் நான் படைக்கல அப்படினுட்டு கடவுளா வந்து சொல்லுங்க ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா ஐயா இல்ல ரஸ்பாண்டி இந்த உலகத்துக்கு கடவுள் தேவையில்லை கடவுள் இருக்கறானா இல்லையானு தெரியாமல அவன் பேர்ல எத்தனை மதங்கள் எத்தனை சாதிகள் எத்தனை குயில் எத்தனை மூட நம்பிக்கைகள் கடவுள் இருக்கறானா இல்லையானு தெரியாமல அவன் பேரால எத்தனை கொலைகள் எத்தனை கொலை இல்ல ரஸ்பாண்டி கடவுள் எந்த கோயிலையும் எந்த சிலையிலும் இல்ல அன்புதான் கடவுள் உண்மைதான் கடவுள் உழைப்பும் ஒற்றுமையும் தான் கடவுள் சொல்லிக்கிட்டே இரு நான் வரேன் ரசபாண்டி இந்த சாதியும் மதத்தையும் அழிச்சிருங்கப்பா இல்லன்னா அது மனுஷ இனத்தையும் அழிச்சிருங்கப்பா அவட்டுமா